நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான, மிக அவசியமான ஒரு பெரிய விஷயத்தை நான் பெரியவருடைய வாழ்க்கையிலே இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெரிய விஷயம் என்று கூட தாராளமாக சொல்லலாம். இன்றைக்கு பித்ருக்களுக்கு காரியங்கள் செய்வது, பித்ரு தர்ப்பணம் திவசம், வருடாந்திர திவசம் போன்ற கர்ம காரியங்கள் இருக்கிறத, இவைகளை செய்வது என்பது குறைந்து கொண்டே வருகிறது. பல குடும்பங்களில் இது மறந்துவிட்ட ஒரு விஷயமாகவே ஆகிவிட்டது. அவர்களோ இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்து 20-30 வருஷம் ஆச்சு. தொடக்கத்தில் 1-2 வருடங்கள் அப்படியே செய்துட்டு, அதுக்கப்புறம் அது செய்ய முடியாமல் போனதற்கு பலவிதமான காரணங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உடல் நலம் இல்லை, நான் ஊரில் இல்லை, ஒரே மழை. அந்த சந்தர்ப்பம் பார்த்து எனக்கு செய்து வைக்க வேண்டிய வாத்தியார் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டார். இப்படி நிறைய நொண்டி சாக்குகள். முதல் தடவை தான் அது தவறி போகும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதுவே 2-3 அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, விட்டாச்சு, இனிமேல் அதை பற்றி சிந்திச்சு என்ன புண்ணியம் என்று அது ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றாமலும் போய்விடும். அப்புறம் இன்றைக்கு பல பிராமணர்கள் வரையில் உள்ளூரில் வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலே பிறந்த இடத்தை விட்டு எங்கே வேலை கிடைக்கிறதோ அங்கே போய் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். குறிப்பாக நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே நல்ல சம்பாத்தியத்தில் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் நிறைய பார்க்கிறோம். அப்படி வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் முற்றிலுமாக இந்த விஷயத்தை விட்டுவிட்டனர். இங்கேயே விட்டுடும்போது அங்கே விட்டுத்தானே தீரணும், அங்கே யார் இருக்கா? ஆனால் இன்றைக்கு சில நியூயார்க் போன்ற நகரங்களிலே அங்கேயும் வேத விற்பன்னர்கள் இருந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் செய்து வைப்பதற்காக அங்கேயும் இருக்கிறார்கள். நாம் தான் தெரிஞ்சு அணுகணும், நமக்கு தெரியணும். ஆனால் சில ஆப்பிரிக்கா போன்ற, அண்டார்டிகா போன்ற சில விசித்திரமான கண்டங்கள், நகரங்கள் அங்கே போகும்போது அங்கே வாத்தியார் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல எல்லாம் அறிந்து போயிடுது. அப்படி இந்த பித்ருக்காரியங்களை மறந்த ஒருவர், செய்ய தவறிய ஒருவர் இந்தியா வரும்பொழுது பெரியவரை தரிசனம் செய்வதற்கு வருகிறார். அவர் வர்றதுக்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்குது. கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அந்த இல்லை என்கிற அந்த ஒரு விஷயம்தான் ஒரு வருத்தமாக மாறி அவரை இழுத்து வந்திருக்கிறது. குரு தரிசனம் செய்தால் அல்லது பெரியவாக்கிட்ட வந்தால் நிறைய சொல்லி அனுப்புகிறா, பெரியவாளை போய் பாரு, அவரை பார்க்குற நேரம் உனக்கு இல்லை, நல்லதாக நடக்கும், அவரோட ஆசி நிச்சயமாக பலிக்கும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு அவர் வருகிறார். வந்தவர் பெரியவர்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல, அவருக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்கு போல் இருக்கு. அதனால் பெரியவர் வந்து அவர்கிட்ட மனம் விட்டு பேசுகிறார். பேசும்பொழுது அவர் சொல்கிறார், வேறு குழந்தை இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லும் பொழுது சிரிக்கிறார். உங்கள் அப்பாவுக்கு எத்தனை குழந்தை, உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கும்பொழுது அவர்களுக்கெல்லாம் 10-12 குழந்தைகள். அதாவது வம்ச விருட்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து விருத்திக்கு குறையில்லாத குடும்பத்தில் தான் வந்திருக்கா. ஆனால் இப்போ பிள்ளை பாக்கியம் இல்லை. அதை கேட்டுட்டு பெரியவா சிரிக்கிறா. அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்பொழுது, எங்கே பண்ணுறது, எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, சூழலும் இல்லை என்று சொல்லும் பொழுது, இப்போ தான் நீங்கள் வந்துட்டோம் இல்லையா, நீ இப்போ பண்ணலாமே அப்படிங்கிறார். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கர்ம காரியங்களையும் அவர் செய்கிறார். தர்ப்பணம், தவசம் எல்லாமே அவர் பண்ணுறார். அதற்கு முன்பு அவர் வந்து பெரியவர்கிட்ட ஒரு சந்தேகத்தோடு கேட்குறார், விட்டு போச்சு, எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா அது என்னுடைய உடல் சார்ந்த கோளாறு, என் மனைவி எங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது, இதில் பித்ருக்கள் எங்கேருந்து வருகிறார்கள், ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா, இப்படியெல்லாம் கேட்பது தானே என்று பகுத்தறிவு. அதனால் அவர் கேட்குறார். உடனே பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன சந்தேகம் இதில், ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னும்போது, இல்லை
இங்கே என் கையால் நான் விடுகிற எள்ளு ஜலம் இந்த இரண்டும் அவர்களுக்கு எப்படி அங்கே போய் சேரும்? அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், எனக்கு தெரியாது எங்கேன்னு தெரியாது. நம்முடைய சமயம் வந்து சைவம் வந்து கைலாசம்ங்கிறது, வைஷ்ணவம் வந்து வைகுண்டம்னு சொல்கிறது, மற்றவர்கள் பரலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் எல்லாரும் ஆகாசத்தை காட்டி மேலே போயிட்டதாக சொல்கிறாள். எங்கே போனாங்கிறது செத்து பார்த்தா தான் தெரியுமே தவிர உண்மையில் தெரியாது. நாம் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், அவள் எங்கேயோ போயிட்டா, எப்படியோ போயிட்டா. நாம் இங்கே செய்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அது வந்து அவர்களுக்கு எப்படி போய் சேரும்? அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்கள் தவித்தபடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி உண்மை? அதை எதை யார் சொன்னா, யார் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீ போய் போஸ்ட் ஆஃபீஸில் 1000 ரூபா ஒருத்தருக்கு மணி ஆர்டர் பண்ணுற, அந்த கவுண்டரில் இருக்கிறவரும் நீ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தவொடனே அதை வாங்கிட்டு 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு உனக்கு ரசீது கொடுத்துட்றார். நான் உன்னை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீ கொடுத்த இந்த ரூபா இருக்கு இல்லையா, இந்த ரூபாயவா அப்படியே எடுத்துகிட்டு போய் நீ யாருக்கு கொடுக்க நினச்சியோ அவளுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே இவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், என்ன அவசியம், இங்கே 1000 ரூபா வந்தாச்சுன்னா எந்த முகவரிக்கு பணம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே அவளுக்கு தகவல் கொடுத்துட்டா அங்கே அவள் தன் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போகிறா. ஏன்னா தபால் ஆஃபீஸுக்குள்ளே வர்ற எல்லா பணமுமே தபால் ஆஃபீஸ் கணக்கு தானே, அது கடைசியாக ஒட்டுமொத்தமாக டோட்டல் பண்ணி பார்க்கும்பொழுது டேலி ஆகிடுமே. இதே பணத்தை தான் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவா பணத்தை கட்டிட்டு இங்கே கொடுக்க சொன்னால் இந்த பணத்தால் தானே இங்கே இருக்கிறவாளுக்கு நான் கொடுக்கணும், இதுதானே புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் இப்படி ஒரு புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். சிற்றறிவு நமக்கு, நாம்ளே வந்து அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிற்ற இதை வச்சுருக்கோம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் நம்மை படைத்து நமக்கான உணவை படைத்து நம்மை சுற்றி பல விஷயங்களை படைத்த அந்த பேரறிவாளன் இருக்கிறானே, அந்த பெருவன் இருக்கிறானே, அப்போ அவன் வந்து இன்னும் எவ்வளவு பெருசாக இருக்கணும்? எப்படி நாம் இங்கே பணத்தை கட்டினா அங்கே போய் சேர்றதோ அது போல் நாம் இங்கே எள்ளும் தண்ணீரும் விடும் பொழுது அதில் நீர் நெருப்பு வழியாகத்தான் உரியவர்களுக்கு போய் சேர்கிறது. அதில் நீர் நெருப்பு வழியாக சொல்லுகிறது, தேவர்களுக்கு அது போய் சேர்கிறது. அது பித்திருக்களுக்கு ஜலத்தின் மூலமாக பித்திருக்களுக்கும் நெருப்பின் மூலமாக தேவர்களுக்கும் அது போய் சேர்கிறது. ஏன்னா இந்த காரியம் பண்ணும்போது ஹோமமும் பண்ணுறோம், ஹோமத்தில் ஆகுதியில் நாம் வந்து என்ன போடணுமோ அதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். சொன்ன உடனே இன்னொன்று சொல்கிறார், அதில் இந்திராய சுவாகா அப்படின்னு சொன்னால் இந்திரன் வந்து அதை பெற்றுக்கொண்டு சென்றாக வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ அவர் கேட்குறார், நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா மோட்சத்துக்கு போயிட்டா அப்படின்னும் போது இதெல்லாம் தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ சொல்கிறார், அவர்கள் அப்படி மோட்சத்திற்கு போயிருந்தால் உனக்கு இங்கே பிள்ளை இல்லை என்கின்ற ஒரு நிலையே ஏற்பட்டிருக்காது, அவர்கள் தவித்தால் தான் இங்கே இப்படி ஒரு நிலையே இருக்கும், நீ கஷ்டப்படுறதையே சாட்சி, அவர்களும் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதற்கு பிறகு அவரால் எதுவுமே பேச முடியல. நமக்கு சந்தேகம் வர்றது ரொம்ப சகஜம், ஆனால் அதை நமக்கு புரிகின்ற விதத்தில், அதே சமயம் எல்லோருக்கும் புரிகின்ற விதத்தில் அதை நிவர்த்தி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து பெரியவர்கிட்ட மட்டும்தான். இப்போ இதை கேட்ட உடனே ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது மறந்துருந்தா விட்டுருந்தா எல்லோரும் நாம்ளும் அந்த குறையை நீக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக வரும் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.